எவ்வளோ எல்லாம் எல்லாம் பாராட்டுறீங்க. பள்ளிக்கூடம் படம் எடுத்தா, ரொம்ப ரவுண்டு படம் எடுத்தா, எல்லாம் கழிச்சார், எல்லாம் சரிதான். எத்தனை பேர் அதை திரையரங்களை பார்த்துங்க? பள்ளிக்கூடம் படம் எடுத்த தயாரிப்பாளர் அடுத்து படமே எடுக்கல. அதை பார்க்காத தமிழர்கள் இருக்காங்களா என்ன சொல்லுங்க? பள்ளிக்கூடம் படம் பார்க்காத தமிழர்களே கிடையாது. எத்தனை முறை பார்த்துருக்காங்க? இந்த பாட்ஷா படத்தையும் இன்னும் ஏதோ படம்லாம் சொல்கிறாங்களே, ரஜினிகாந்த் நடித்த படம், அதை விட அதிகமாக பார்த்துருக்காங்க. அந்த படம் எங்கே பார்த்தாங்க? தொலைக்காட்சியிலும் திருட்டு செடியிலும் பார்த்தது. ஒன்பது ஒன்று பார்க்காத ஆளுங்களே கிடையாது. அந்த அந்த படம் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு, திரும்ப 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 திரும்ப. அப்போ தமிழ் வாழ்க்கையை, தமிழ் கலாச்சாரத்தை இதெல்லாம் சொல்கிறவனுக்கு என்ன தெரியும் நீங்கள்? ஒரு கேடுகட்ட அழுகலான மோசமான ஒரு மசாலா உங்களுடைய மொழியை சீரழித்து, கலாச்சாரத்தை சீரழித்து, தமிழர்களுடைய உணர்வையே மழுங்கடிக்கிற மூட பழக்கத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிற படங்களை கொண்டாடுறீங்க, கொண்டாடுறீங்க. அருவறுப்பாக கேவலமாக இருக்குது. இந்த படத்துக்கு 200 கோடி 300 கோடி வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? வெக்கமா இல்லை நீங்களும் அது மாதிரி திரையரங்க உள்ள போகலாமா? முதல்ல அங்கே உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க என்ன இருக்காங்க? எத்தனை பேர் என் போன்ற படைப்பாளிகள், அவங்களால என்னென்ன சாதிக்கலாம்? ஒரு சினிமா என்ன பண்ணும் தெரியுமில்ல? உடச்சிடும். நீங்கள் கூட்டம் போட்டால் 500 பேர் தான் பார்க்கலாம். ஒரு திரைப்படம் எவ்வளோ பெரிய வேலையை செய்ய தெரியுமா? இன்றைக்கி எத்தனை படங்கள் வரணும்? ஒரு சாதாரண ஒரு மதியமும் எடுக்கிறான், பேய் படத்துலேயே 1, 2, 3, 4, 5 எடுக்கிறாங்க. இது இப்போல்லாம் வரப்போகுது. அவன்லாம் தான் உட்காந்து தமிழர்களுக்கு பேசுகிறான். 5-6 பொம்பளைங்களோட படுத்துட்டு இருந்தவன் அவங்க கதாநாயகன் வந்து அவன் தமிழ் கலாச்சாரம்னு பேசுகிறான், சீர்றான். இவனெல்லாம் பிடிச்சி உதச்சிருக்கணும் நீங்களாம். என்ன மாணவர்கள், யார் கேட்டீங்க? கடைசி நாள் கூட்டத்து போகிற என்ன கண்டு காலையில் உள்ளே விடலை என்ன? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எனக்கு அது சொல்ல. அப்போ உங்களுக்கான யாருன்னு உங்களுக்கு தெரியல. அந்த முதல்ல அந்த புரிதல் வேணும். ஏ, இவ்வளோ காலம் நீ சினிமாவில் இருந்த, 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கீங்க, தமிழ்னு ஒரு சொல்ல சொல்லியிருப்பீங்களா? ஒரு தமிழனை சினிமாவில் காட்டியிருப்பீங்களா? அவனுடைய ஏதாவது இருந்திருக்குமா? அதனுடைய கூறுகள் ஏதாவது ஒன்று இருந்திருக்குமா? ஒன்றுமே கிடையாது. திடீர்னு வந்து பேசுகிறான், ஏய் வெளிப்படா முதல்லன்னு யாருக்காவது இருந்ததா? அப்புறம் மாணவர்கள் ரொம்ப பெரிய எழுச்சுடையவர்கள் அப்படின்னா எப்படி வரும்? அதை பண்ணியிருக்கணுமா இல்லையா? இனிமேலாவது முழிச்சுக்குங்க. இது ரொம்ப மிக முக்கியமான பேராபத்து. நான் சொன்னது தான், பற்றி எரியுது, அதை அணைக்க ஒருத்தவன் வரல, அனுபவிக்கிறதுக்கு வேறு வேறு உருவங்களில் உள்ளவரானுங்க. அவ்வளவும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள். அங்கே தான் பிரச்சனை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அது. ஏங்க, வேலை இல்லை, 4 நாள் ஆச்சுங்க நான் என் குழந்தை குட்டியை பார்த்து. எதுக்குங்க என்னோடய நேரம்? ஒன்றும் இல்லைங்க. 1 விளம்பரம், ஏதோ ஒரு குளிர்பான விளம்பரம், ஒரு நகைக்கடை விளம்பரம், ஏதோ ஒரு வேட்டி விளம்பரம், இந்த எண்ணெய் வைக்குதுங்களே பொண்ணு பொம்பளைங்க, அந்த விளம்பரம், அது ஒரு விளம்பரம் எடுத்தால் எனக்கு 1 ஆண்டுக்கு பணம் வருங்க. வெறும் கேமராமேன் எடுத்தால் போதுங்க. ஒரு மசாலா படம் கேமராமேன் வேலை செஞ்சால் எத்தனை, ஒரு 4 ஆண்டுகள் நான் வாழ முடியுங்க. எங்கேயாவது நான் செய்கிறேன்னா விளம்பர படம் எடுக்கிறதே இல்லைன்னு வந்தேன். நான் அதை நான் செய்யவே மாட்டேன்னு வந்தேன். அது ஒரு குற்ற செயலாக நினச்சிட்டு வந்தவன். இப்போ என்ன மாதிரி படைப்பாளிகளை நீங்கள் என்ன எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? இது எனக்காக மட்டும் பேசல, பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கானவர்கள் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியல. அதுதான் இன்றைக்கு பேசணும். ஒரு மசாலா படம் ஒரு 100 கோடியில் எடுக்கிறானுங்க, எங்கேயும் ஐயோ அதில் ஒரு தமிழ்ச்சின்னு பொம்பளைங்களை காட்டுறாயா? அது எப்படி பொறுத்துக்கிறீங்க? அது தமிழ் இசையாது, தமிழாக பேசுகிறான். எங்கேயாவது தமிழ் இருக்கானா? கொள்ள அடிக்கிறானுங்களே இவங்க பின்னாடி தான் போகிறீங்க. 50 பள்ளிக்கூடம் எடுக்கலாங்க அந்த 100 கோடியில், 50 உங்கரோட்டு எடுக்கலாம். ஒரு படத்துக்கே எப்படின்னா அத்தனை படம் எடுத்தால் என்ன ஆகும்? இதுவரைக்கும் ஒரு ஆள் என்னையா செய்கிற, என்ன படம், ஏன் படம் பண்ணல, நீ என்ன செய்கிற, யாரோ கேட்டுக்கங்களா? என்னால் படம் பண்ண முடியாது. இவங்க எடுக்கிற படத்துக்கு நம்ம போய் படிச்சுட்டு வரணுமா? இன்னுமே யாரும் கேட்கலையே. எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்க, என்ன எங்கே வச்சுருக்குன்னு தெரியல. இந்த இனத்துக்காக மொழிக்காக சாவரவனுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை தான் கொடுப்பீங்க. பாரதியாருக்கு வெறும் 14 பேர் அந்த ஊர் தான். இன்றைக்கி பாரதியாரை பெரிய வெக்கமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு செலவு வைக்கிறோம், கிழிக்கிறோம், எல்லாம். வாழும் காலத்தில் யாருமே நம்ம பார்த்ததே கிடையாது. அதுதான்
இங்க இருக்கிற பிரச்சனை அதுதாங்க. அடிப்படையில் தமிழன் யாரு இதை நம்ம பிள்ளைகள் சொல்லியிருக்கோமா? குழந்தை தமிழில் பேசினா மகிழ்ச்சி அடைறீங்களாங்க? முதல்ல மகிழ்ச்சி அடைறமா? கிடையவே கிடையாது. ஆங்கிலத்தில் பேசினாதான் மகிழ்ச்சி. உல தாய்மொழியை கற்றுக் கொடுத்து உலகத்தை உங்களுக்கே தான் தமிழ் தெரியாத எங்க கத்துறது? அப்புறம் நமக்கான உணவு எல்லாம் பேசுறோம். உணவு எதுக்கு உங்களுக்கு? தமிழ் உணவு சாப்பிட்டா எல்லாம் வந்துடும். இங்கே தான் மூளையாக வேலை செய்யலை. தமிழ் உணவு எதுக்குங்க? வரகு தேனை சாமை இதெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நாள் வாழலாம். நீங்கள் அதை செய்யுங்க. நச்சு கலந்து உணவு சாப்பிடக்கூடாது. இது எதுக்கு சாப்பிட்டு என்ன ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறது? எதிர் வீட்டில் யார் வாழறாங்கிறதே தெரியலங்க தமிழுக்கு. எதிர் வீட்டில் யார் வாழறான் இந்த நகரங்கள்லையோ இங்கேயோ கிராமங்களில் தெரியும். அவன் வீட்டுக்குள்ளே போன கிடக்க அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் எல்லோரும் 100 வருஷம் வாழறதுக்கு நடக்கிறானுங்க காலையில். உடற்பயிற்சி அது பேர். எக்ஸசைஸ் போகலங்க, எக்ஸசைஸ் ஜிம் போகலங்க. வாழ்ந்து என்ன கிழிக்க போறீங்க? தன்னுடைய மொழியை பற்றி அக்கறை சுத்தமாக கிடையாது. தன்னுடைய அரசியலையும் யார் ஆளணும் என்ன செய்யணும் இங்கே இப்போ நீங்கள் யார் ஆளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு உங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறான். அதை போய் 300-க்கு 400-க்கு விற்றுட்டு நாய் மாதிரி அப்படியே தலை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கு இந்த மக்கள் எல்லாம். நான் பார்க்குறேன் ஒன்றும் பேச முடியாது. புலம்புது புலம்பு அப்படியே இருக்கிறது. அடுத்த 5 வருஷம் போகிறோன்னு உங்களுக்கு எப்படி நேர்மையான அரசியல்வாதி வருவாங்களா? நேர்மையான அரசியல்வாதி வரணும்னா 500-600 போட்டு அடித்து துரத்தி விடுங்களா? அவமானப்படுத்தி எவன் வருவான்? வரமாட்டான். உங்களாம் யாரும் வரமாட்டான். வரவே மாட்டாங்க. தன்னுடைய வாக்குரிமையை அது எவ்வளவு பெரிய மாற்றி ஒட்டைச்சேரியலாங்க. இதை ஒன்றுமே செய்வனங்க. அந்த பிள்ளைகள்லாம் சாலையில் கண்ணீரை வந்துச்சுங்க. பெண்கள்லாம் அழுதாங்க. இந்த பசங்க சாப்பாடு இல்லாமல் அது இப்போ பனியிலையும் வெயிலையும் கிடந்தாங்களே என் பிள்ளைங்க. அது எவ்வளோ பெரியது. அப்படி கொண்டு வந்து சாலையில் போட்டது யார்? பெற்றோர்கள் தான். ஏய் வெளியே அவன் பிரச்சனைக்கு போகாத, எதையும் கண்டுக்காத, நமக்கே அவம்பு. இப்படி பண்ணாது, அப்படி பண்ணான். அவனை அடக்கி வச்சு ஆசிரியர்களும் அப்படித்தான். அங்கே என்னத்தை கற்றுக் கொடுத்துங்க? எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அண்ணங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து ஆசிரியர்கள் இது பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிறது அது ஒரு ஊழியர் தான். அது துண்டுன்றதெல்லாம் போயிடுச்சுங்க. தவறாக எடுத்துக்காதீங்க. தவறாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கல்வி திட்டத்தில் ஒன்றுமே இல்லைன்னு எந்த ஆசிரியர்களும் போராடினதே கிடையாதுங்க. எங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும், இந்த ஊதியம் வேணும், அது வேணும், இந்த படி வேணும்னு தான் போராடினாங்க. அப்போ சாதாரண தொழிலாளிக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ரெல்லாம் கைவிட்டாச்சு. அரசாங்கமும் கைவிட்டுச்சு. அவன் எங்கே போவான்? தனித்து அவனாக வந்து அங்கே இறங்கணும். இத்தனை பேரும் கைவிட்ட பிறகு அவன் வந்து நின்றுருக்கான் அன்னைக்கு. ரொம்ப அது இது நிறைய பேசலாம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன ஆகும்? நிறைய பேசியாச்சு, ஒன்றுமே நடக்கலைங்க. 30 ஆண்டுகளாக என்னுடைய பேச்சுக்களை எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள். எடுத்து இதை பேசிக்கிட்டே இருக்கேன். முதல்ல நீங்கள் ஜல்லிக்கட்டுலாம் வேணாங்க. நாளையிலேருந்து சோறு போடுன்னு சொல்லுங்களா? ஜல்லிக்கட்டு தூக்கி போடு. சோறுன்னு சொல்லுங்களா? சொன்னால் தமிழன் சோறு சோறு சோறுன்னு அதை மாற்றுங்க. முதல்ல பெப்சி கோக்கு குடிக்கூடாதான் இவங்க ரைஸ்ன்னு சொல்லுவாங்களாம். நிறைய பேச வேண்டியிருக்கேன். எவ்வளோ இருக்குது, நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். எனக்கு அப்போ அறிவில்லை. எனக்கு அந்த இப்போ தான் வருது. மொழி உணர்வெல்லாம் நமக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அந்த கட்டம் தெரியல. இனிமேலாவது இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரில் மிஞ்சி போன 5 பேர் தமிழ் சொல்லுவோம் தான் பெருசு. தமிழ் பேர் இருக்குமா யாருக்காவது? இருந்தால் பெருசு. 99 தமிழுக்கு தமிழே பேர் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு இது அது எல்லாத்துலேயும் நம்ம இனி முழிக்க வேண்டியிருக்கு. மாரிமுத்துன்னு பேரெலாம் இனி வைக்க முடியுமாங்க? வச்சு அந்த குழந்தைய கிண்டல் பண்ணி கொண்டே போடுவாங்க. மாரிங்கிறது மழைங்க, முத்துங்கிறது துளி, மழை துளி. உலகத்தில் எவனா பேர் வச்சுருக்கேனா? மழை துளின்னு பேர் வைக்க முடியுமா? ஆனாவது பச்சை முத்து பச்சையப்பன். அதான் அந்த பச்சைன்றது எங்கள் அப்பா பேர். அதுதான் எங்கள் அத்தை பேர் பச்சைமாள். பச்சைமல்லும் மரம், இயற்கை வழிபட்டவர்கள். மழையை மரத்தை இந்த பேரெலாம் உலகத்தில் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. இப்போ ஐயோ வைக்கிற பேரெல்லாம் தாங்களை கொடுமை. உங்களுக்கு என்ன ஜல்லிக்கட்டு? ஜல்லிக்கட்டை என்ன மாட்டதுனால ஓட்டி விட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஜல்லிக்கட்டு தான் உங்கள் உயிர் இருக்காங்க.
ஜல்லிக்கட்டை காப்பாற்றிட்டு எல்லாம் முடிஞ்சிருமா? அது ஒன்றும் இல்லைங்க, மூணு ஊர் விளையாட்டுங்க அது, மூணு ஊருங்க அது. அந்த மூணு ஊர் பிரச்சனைக்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழனுக்கு எத்தனை சிக்கல் இருக்கு, என்ன செய்யணும்? இதுதான் நிறைய சிந்திக்கிட்டு இருக்கு, நிறைய பேசுதே வரேன். இது யார்கிட்ட எவ்வளோ எழுதி வச்சு எங்கேயோ பார்த்து பிடிச்சி கிழிச்சு தான் போடணும். அதெல்லாம் எவங்கிட்ட பேசுகிறேன் நான்?